ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வேலைவாய்ப்பு தற்பொழுது தமிழக அரசுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வந்து அலுவலக உதவியாளர் அதே மாதிரி கிளர்க்கு உண்டான வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை கண்டிப்பா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற முழுமையான தகவலை இந்த வீடியோல பாக்குறோம். இதற்காக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை ஃபில் பண்ணி உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது வருகின்ற 21ஆம் தேதி வந்து கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க. 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNCCM சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அமைச்சலக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. தமிழ்நாடு என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 6 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து பர்சனல் அசிஸ்டன்ட், டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வந்து வெவ்வேறு வேக்கன்சி இருக்குது. 4 விதமான போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த 2024 ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரை வந்து என்னென்ன படிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஏதேனும் ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி வந்து டைப்பிங் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை வந்து எனி டிகிரி முடித்தவங்க வித் டைப்பிஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபி படித்தவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிரைவரை பொறுத்தவரை 8ஆம் வகுப்பு போதும். இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ், அதே மாதிரி வந்து 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டுனதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை அவங்களுக்கும் 8ஆம் வகுப்பு, 1 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், 1 இயர் ஆஃப் சர்வீஸ் ஆர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறேன். இதில் வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் 18 வயசுக்குள்ளேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. 32, 34, 37 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து செஞ்சாங்க. ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்தவரையே வந்து ஒரு நல்ல சேலரி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,000 சேலரி, டிரைவருக்கு 20,000 சேலரி, பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 25,000 சேலரி, டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு 25,000 சேலரி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரையே பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே வந்து மெயில் வரும், அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற காசு, அதே மாதிரி இதுக்கு வந்து போஸ்ட் அனுப்பக்கூடிய காசு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆக போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறோம், எப்படி வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் அவங்க கொடுத்துருந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதுதான் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. இது வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், இது பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு, இது வந்து உங்களுக்கு டிரைவருக்கு, இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. இப்போ வந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். உங்கள் பேர், ஜெண்டர், ஜெண்டரில் ஆனா பெண்ணு போட்டுக்கோங்க, டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்டு போங்க, அதே மாதிரி ஏஜ் வந்து 1 ஜனவரி 2023 எவ்வளோ ஏஜ் ஆகுது, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் கேட்டிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதை ஃபுல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ் காணப்படும். முக்கியமாக வந்து டாப்பில் வந்து ஃபோட்டோ வந்து ஒட்ட வேண்டியிருக்கு, அதற்கான ஆப்ஷனும் இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. இதெல்லாமே கிளியராக நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்துச்சு அப்படின்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது போடுவாங்க. முக்கியமாக இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போஸ்ட்டு மூலமாகவோ அல்லது டைரெக்டாக வந்து நீங்கள் ஆஃபீஸில் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து சீஃப் மிஷன் டைரக்டர், தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன் டைரக்டர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அமைச்சில் கூட இந்த இடத்துல தான் உங்களுக்கு வேக்கன்சி வந்து இருக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது இந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாக வந்து நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆன்லைன்லேயும் அட்ரஸ் வந்து பார்த்துக்கோங்க. சென்னைக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும், சென்னையில் தான் இந்த அட்ரஸ் வந்து இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சென்னை லொக்கேஷன்,
நீங்கள் அட்ரஸ் ஆன்லைனில் பார்த்து வந்து கரெக்டாக வந்து அனுப்பிக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அவங்களுக்கு தான் வந்து அனுப்ப போகிறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 11th class 10th 12th டிகிரி டிப்ளமோ அல்லது வந்து நீங்கள் ஏதேனும் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் டைப்பிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் வந்து அனுப்பலாம். இவ்வளோ தான் வீடியோ, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நம்ம.